நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இன்றைய அரசியல் வெட்டி பேச்சு நிகழ்ச்சியில் உங்களிடத்தில் சந்தோஷமாக சில செய்திகளை சொல்ல நினச்சிருந்தோம். ஆனால் வந்து காலமும் இயற்கையும் அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறத வருத்தத்தோடு சிரித்து சொல்லிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிறத பார்த்தா ரொம்ப உடலை சரியில்லாத மாதிரியே பேசாதீங்க. அந்தலாம் ஒன்று நம்ம திருவெற்றுலான சீமான் அவர்கள் வந்து சந்திக்க போயிருந்தாங்கல்ல. நம்ம கூட ட்விட்டர்லாம் போட்டோம், திருவெற்றுலான சீமான்லாம் போட்டிருந்தோம். அந்த மக்களை பார்க்க போன இடத்துல அதிகமான வெயில், இப்போ நம்ம ஊரில் அதிகமாக வெயில் நமக்கே தெரியுது, பயங்கரமாக இருக்குது. சென்னை கேட்கே வேண்டாம், ரொம்ப மிகப்பெரிய வெயில் இருக்கும். அந்த வெயிலுடைய அதோடு மக்கள் சந்திச்சுட்டு அப்படி செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் செய்தியாளர் சந்திப்பு 43 நிமிஷம் நடக்குது. கேட்குற கேளுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாப்புல அவர் கிட்டத்தட்ட அண்ணனுக்கு முடியலன்னு உடனே சரி போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை வெயில் தாக்கத்தில் வந்து அண்ணன் வந்து மயங்கி விழுகிறாங்க. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு நிகழ்வு. இது வரைக்கும் நம்ம வந்து சீமானனுக்கு உடல்நிலை சரியில்லை, அது மாதிரி மேடையில் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு அசாதம் நடந்திருக்கு, எதுவுமே நம்ம கேள்விப்படாத ஒரு நமக்கு அதிசயத்தரமான ஒரு விஷயந்தான் இந்த சம்பவம். வந்து நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டாங்க, எல்லாருக்கிட்டே எல்லாருமே கேட்டிருப்போம், நம்ம கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டிருப்போம், நம்மக்கிட்ட யாராவது ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருப்பாங்க, என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு என்னன்னு. ஆனால் உடனே அண்ணன் சரியாகி வீட்டுக்கு உடல்நிலை உடனே நமக்கு செய்தி வந்துருச்சு. ஆனால் அண்ணனுடைய சரியாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஃபிட்டாக வச்சுருந்ததுனால ஆரோக்கியமாக இருக்கிறாரு. இப்போ பொதுவாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில அற்ப பதருங்க இருக்கீங்க, அவங்க நம்ம கடைசியாக பேசிக்கிடுவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ இது மாதிரி நம்ம அண்ணனில் பொதுவாகவே நல்ல இது மாதிரி மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் மக்களுக்காக உழைக்கிறாங்க, உழைக்கலை. சரி, ஒரு மனுஷன் ரோட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரோட்டில் வீட்டில் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு கேள்வி தான் என்னப்பாச்சு அப்படின்னு பார்க்கறது தான் மனிதாபிமான மனிதத்தன்மை. அதாவது ஒரு காக்க கூட்டம் கூட, ஒரு காக்கை வந்து கரண்ட்டில் அடிபட்டு கிழந்து டக்குனு எல்லா காக்கும் கத்தி போய் உங்களை கூட்டி சொந்தக்காரங்க விழுந்துட்டான்னு சொல்லும். ஆனால் அந்த மனுஷ பையங்களே சேராத மனுஷ பையங்களே அந்த தன்மை இல்லையே. அடங்காத சில ஜந்துக்கள், அந்த மாதிரி ஜந்துக்கள்ல ஒரு ஜந்து பத்தி தான் சொல்ல நினைக்கிறேன். நம்ம சவுக்கு சங்கர் அவர் என்ன பேசிக்கிற பார்க்க முடியும். இந்த மாதிரி இனிமேல் வந்து யாருமே நம்ம கட்சி சார்ந்தவங்களோ இல்லை நல்ல கருத்துக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி வெயில் நேரங்கள்ல உங்க உடல்நிலையும் முதல் முக்கியம் அதை மனசில் வச்சுக்கிட்டு வெட்டி பேச சார்பாக நாங்கள் சொல்லிக்கிட்டு, இந்த சவுக்கு சங்கன்னு ஒரு பண்ணாடை என்னங்க டக்குனு இப்படி சொல்லிட்டீங்கன்னு தோணும். அவர் பயங்கரமாக அவர் கோவப்பட போட்டிருக்காப்ல, அவர் கோவப்பட மாட்டாங்க. சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, அவர் நானஸ்தேன் ஏன் தெரியுங்களா, நம்மளை பிளாக் பண்ணிட்டார் ட்விட்டரில். வெட்டி பேச்சு ஆள் தெரிஞ்ச பிளாக் பண்ணாரு, அதனால தான் பிளாக்கே பண்ணிட்டார். நான் போய் சவுக்கு சங்கர் என்னடா ட்வீட் போட்டதில் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா பிளாக்னு வருது. நீ என்ன நான் உத்தரவு அவர் பண்ணி போட்டதே, நான் ட்விட்டரே பெருசாக போக மாட்டேன், அதே பிளாக் பண்ணி வச்சிருக்காரு நம்மால். சரி, அது என்ன போட்டிருக்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் என்னாச்சு என்னாச்சு, அதிபர் பேசும்போது அண்ணி வந்துச்சு. சரி, அப்புறம் புது அண்ணி அழகில் அதிபர் மயங்கி கீழே விழுந்துட்டார். எவ்வளோ வன்மமான ஆள், எவ்வளவு வன்மமா ஒரு ஆள் போட்டிருக்காரு பார்த்துக்கிடுங்க சவுக்கு சங்கர். அப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த மனிதரை வந்து என்ன சொல்றாரு, என்ன சொல்லு, மனித விஷயத்தில் சேர்க்கக்கூடாது. அதாவது குடிகாரம் கூட, நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து அறபோத சங்கி அப்படின்னு ஊருக்குலாம் தெரியும், ஆனாலும் எப்பப்பாரு வந்து ஒரு அதாவது தனி மனித தாக்குதல், அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மனித சித்தாந்த வெறுப்பு வேறு, கருத்து வெறுப்பு வேறு, மனித வெறுப்பு வெறுப்பு வேறு தானே. ஒரு மனிதன் எப்படா விழுவான்னு உடனே காத்திருந்து ஒருத்தன் கை விட்டு சிரிக்கிறான்னா, எப்படி அது எப்படி மனசில் சேர்க்க முடியும் அவனை வந்து, அது எப்படி நக்கலா நக்கலா. இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் எல்லாம் நோய் வந்துடும்னே, இப்போ சப்போஸ் சவுக்கு சங்கம் நெருங்கி ஒருத்தன் இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் மரணம் வர இயல்பு தானே பண்ணிட்டு, நம்ம வந்து சவுக்கு சங்கர்னா என்ன செத்து போயிட்டு செத்து போயிட்டு ஜாலியா இருக்கு, என்ன நீதான் போட்டு தள்ளியா சர்க்கரை மண்டையே போட்டியா, நீனு போதலையா போதலையா போட்டியா கஞ்சா அடிச்சு போட்டு தள்ளியா அப்படி நம்ம கேட்டா எப்படி சவுக்கு சங்கர் கஞ்சா சங்கர் சிரிச்சுக்கிட்டே பேசினா எப்படி இருக்கும், நக்கலுக்கு இங்க பேர்ல. அப்புறம் சவுக்கு சங்கர் ரகசிய விட்டு நல்லவர் நினைச்சிட்டு இருந்தோம், பார்த்தா கம்னாட்டியா இருக்கு, தனிப்பட்ட அப்படின்னு எம்ஜிஆர் ஸ்டைல நம்பியார் வச்சிருக்கேன், கண்டிப்பா செய்யணும்லா இப்படி தனிப்பட்ட, அதாவது இந்திய இடத்துல வன்னிய பாராட்டலாம். 1000 தான் கருத்து முரண்பாடு இருந்தாலும் இங்க துணை முதல்வர் நாங்க வச்சு அவரை அடிச்சா கூட, ஆனா பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு நிலம் பெற்று வரணும், அதுதான் மனித தன்மைங்கிறது. அந்த இடத்துல வன்னியர் சொன்னேன்,
ஒரு இடத்துல ரைட் பரவாயில்லப்பா பைத்தியம் மடிக்க வைக்கிற இடத்துல பேசினாலும் பைத்தியம் திடீர்னு தெளிஞ்சிருது அவருக்கு தெளிஞ்சு கொஞ்சம் நல்ல விஷயங்கள பேசியிருக்காரு. ஆனால் அந்த சவுக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் பேசுகிற மாணிக்க பேசிவிட்டு எவ்வளோ ஒரு அக்கரமான செயல் பார்த்தீங்களா. ஆ அக்கரமான ஒரு அக்கரம் போ நாளைக்கு உதாரணத்துக்கு நாளைக்கு சவுக்கு சங்கர்னு இவர் ரோட்டில் போய் அடிச்சு போட்டான் வாழ்ந்து புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் உண்மைதானே. நீ அதாவது இந்த இந்த மானங்கட்ட மானஸ்தன் சொல்லிக்கூடாது வர ஒரு மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஆயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்காங்க. நம்ம அதனால் என்ன செய்யணும்னா முதல்ல அரசியல் கட்சித் தலைவர்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. நல்லா சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி எடுத்து குடிச்சுக்கிடுங்க. நம்ம சொல்லலை வெயிலுக்கு தண்ணி குடிக்கும் டாக்டர் சொல்கிறேன். அதனால் டாக்டர் நம்ம படுத்து மருத்துவம் படிக்கலை சிடிச்சுக்கிட்டு பொறுமையாக அதை செய்யலாமேங்கிறதான் எங்களுடைய ஒரு அன்பான கேள்வி. ஏன்னா பல லட்சம் தம்பிகள் வந்து உங்களை நம்பி விடுவெளியாக இருப்பின் காத்திருக்கிறாங்க. நம்பிக்கை திடுதுப்புன்னு கீழே மயங்கி விழுந்தாலும் என்ன மையாதுன்னு எத்தனை பேர் பதறி போயிட்டான். என்ன சொல்ல போனீங்கன்னா அண்ணன் வீடு திரும்பி இருக்காரு, வீட்டுக்கு போயிட்டாப்பு நலமுடன் இருக்கிறாங்கன்னு தான் செய்தி நமக்கு வந்த தகவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு இன்னுக்குள்ள ஒரு பையன் இருக்குதுன்னு அவர்கள் நம்ம பாரிசாலனையும் பாராட்டியவங்க. பாரிசாலன் கூட கொஞ்ச நாள் நாம் தமிழக கட்சிக்காரன் உரண்டு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நாம் தமிழக கட்சியில் நிர்வாகிகள் சொல்ல ஒரு சில உரண்டு எடுக்கிறான் அது இந்த அவங்கள சொல்ல முடியாது. நம்ம அந்த பாரிசாலன் டக்குன்னு உடனே கருத்தப்பட்டு அடிப்பாரு. பல லட்சம் தம்பிகளுடைய அபிமானம் பெற்றவர் கொஞ்சம் உடல்நலத்தை கவனம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் என் மனசுத்தன்மை அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? களத்தில் போராடி நிற்கக்கூடிய ஒவ்வொரு போராளிகளும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். கண்டிப்பாக. நன்றி.